மனிதர்கள பிறந்த ஒவ்வொருவருக்கும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்கள், மனக்கவலைகள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டங்களை நிச்சயமாக இறைவனிடம் சொல்லலாம். இறைவனின் செவிகளில் தான் சொல்ல வேண்டும், வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பகவான்கிட்ட சொல்லலாம், போய் கோயில் உட்காந்து நம்ம என்ன செய்யலாம், சுவாமி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அவர்கிட்ட சொல்லுங்க. உலகத்துல வேற யாரும் கேட்க மாட்டாங்க. சிவபெரும் ஒருத்தர் தவிர செய் கொடுத்து கேட்ப ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான். விக்கடவுளுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள், அவர் தான் சிவபெருமான். இறைவனின் பாதங்களில் எல்லா கஷ்டங்களையும் மன பாரத்தையும் இறக்கி வைத்து விட்டால் நிச்சயம் அவன் பார்த்து கொள்வான், நிச்சயமாக அது நடந்தே தீரும். இந்த ஒரு நம்பிக்கை போதும் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி செல்ல. கஷ்டத்தை எதிர்கொண்டு போராடக்கூடிய வாழ்க்கையின் தான் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். பொதுவாக கோயில்கள் என்றாலே மூன்று கால பூஜை கட்டாயமாக நடக்கும். அதாவது கால நேர பூஜை, உச்சிக்கால பூஜை நடை சாத்துவதற்காக முன்பாக இரவு நேரத்தில் பூஜை செய்வார்கள். சிறிய கோயிலில் மூன்று கால பூஜை நடைபெறும். கொஞ்சம் பெரிய கோயில்கள் இருக்கக்கூடிய கோயில்களில் ஐந்து கால பூஜை நடத்துவதும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதில் மனக்குறைய போக்கிக் கொள்ள இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை தான் நாம் கலந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இரவு நேரம் என்பது சந்திர பகவானை குறிப்பது. மன ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் இருந்தால், மன கஷ்டப்படும் அளவிற்கு துயரங்கள் இருந்தால், மனக்கவலையை போக்க வேண்டுமென்றால் அதற்கு சந்திரன் ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்முடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் வழிவிழுந்தாலும் மன கஷ்டங்கள் நம்மை தேடி வரத்தான் செய்யும். அந்த நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு டம்ளர் பசும்பாலில் சர்க்கரை கலந்து அதை இறைவனுக்கு நிவேதனமாக படைத்து அந்த மாலை நேரத்தில் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசன்னமாக வழங்க வேண்டும். மாலை நேரத்தில் என்றால் இரவு ஏழு மணிக்கு மேல் நீங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று செய்யலாம். தொடர்ந்து இந்த ஒரு காரியத்தை, நான் சொன்ன காரியத்தை தொடர்ந்து ஒரு 11 நாட்கள் செய்து வந்தால் தீராத மனக்கவலை தீர வேண்டும் என்று இந்த வேண்டுதலை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மன கஷ்டம், மன அழுத்தம், மன சஞ்சலம், துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சந்தியாகால வேளையில் சந்திர பகவானின் ஒளிக்கதிரில் இந்த பூமிக்கு வரும் சமயத்தில் சிவன் கோயிலை மூன்று முறை வலம் வர வேண்டும். சிவன் கோயிலை வலம் வந்து கொண்டே கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, பிரதோஷ காலத்தில் தொடர்ந்து நந்தி பகவானின் செவிகளில் உங்களது வேண்டுதலை சொல்லி பாருங்கள். காது கட்டு போய் சொல்லுங்க, நந்தி பகவான் சொல்லுங்க, மனக்குறிய சொல்லுங்க, கூடிய வரையில் உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடுகாலம் பிறக்கும். இது உண்மை. அந்த ஈசனை நினைத்து முழு மனதோடு வழிபாடு செய்பவர்கள் என்றைக்குமே கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. நல்லது நினைப்பவருக்கு நல்லதே நடக்கும். சிவனுடைய பக்தர்களுக்காக அடியே நான் சொல்லிக் கொள்கிறேன், சிவபெருமானை முழு மனதோடு வழிபட்டால் அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. நம்பிக்கையோடு சிவனை வழிபடுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய மனசு பூரா அவனுடைய பாதங்களை வைத்து விடுங்கள். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி உங்களுக்கு, வெற்றி உங்களுக்கு.